ஆஸ்கர் விருது உலகின் மிகப்பெரிய சினிமா விருதுகளுள் ஒன்றாக பெரும்பாலானவர்களால் பார்க்கப்படுகின்றது. இந்த விருதை வெல்வது எந்த ஒரு படைப்பாளிக்கும் மதிப்புமிக்கதாக கருதப்படுகின்றது. ஆஸ்கர் பற்றிய 10 தகவல்கள் இங்கே. அகாடமி விருதுகள் என அழைக்கப்படும் இந்த விருது நிகழ்ச்சி 1929 ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகின்றது. ஆஸ்கர் விழாவை அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் மற்றும் சயின்ஸ் என்ற அமைப்பு ஒருங்கிணைக்கின்றது. இந்த அமைப்பு 1927 ஆண்டு அமைக்கப்பட்டது. அப்போது 36 பேர் மீது இந்த அமைப்பின் உறுப்பினர்களாக இருந்தனர். இப்போது 6000-க்கும் அதிகமான உறுப்பினர்கள் உள்ளனர். அகாடமி விருதில் வழங்கப்படும் பிரத்யேக தங்கச் சிலையை முதன் முதலில் வடிவமைத்தவர் சார்ஸ் ஸ்டான்லி என்பவர். 13.5 இன்ச் உயரமுள்ள இந்த சிலையானது 3.856 கிலோ எடை கொண்டதாக உள்ளது. நடிப்புக்காக அதிக ஆஸ்கர் விருதை வென்றவர் கேத்ரின் ஹெப்பர்ன். சிறந்த நடிகைக்கான விருதை இவர் 4 முறை வென்றுள்ளார். அமெரிக்க நடிகையான கேத்ரின் 1934 ஆண்டு நடந்த 6வது அகாடமி விருதுகளில் மார்னிங் க்ளோரி என்ற படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த நடிகை விருதை வென்றார். அதன் பின்னர் 8 படங்களுக்காக வெவ்வேறு காலகட்டத்தில் சிறந்த நடிகைக்கான விருது போட்டிக்கான பிரிவில் இவரது பெயர் இடம்பெற்றிருந்தாலும் அவர் வெல்லவில்லை. இதைத் தொடர்ந்து 1968, 1969 மற்றும் 1982 ஆண்டுகளில் நடந்த அகாடமி விருதுகளில் சிறந்த நடிகை விருதை வென்றார். 3 திரைப்படங்கள் அதிகபட்சமாக 11 பிரிவுகளில் அகாடமி விருதுகள் வென்றுள்ளன. பெண்கர் என்ற திரைப்படம் 1959 ஆண்டு 12 பிரிவுகளில் போட்டியில் இருந்தது. அதில் 11 வென்றது. டைட்டானிக் திரைப்படம் 1997 ஆண்டு 14 பிரிவுகளில் முன்மொழியப்பட்டு 11 ஜெயித்தது. கடைசியாக லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் 11 பிரிவுகளில் முன்மொழியப்பட்டு 11 பிரிவுகளிலும் விருதை வென்றது. அதிக முறை அகாடமி விருது வென்ற பெண் எடித் ஹெட். கலிபோர்னியாவைச் சேர்ந்த எடித் 8 முறை ஆஸ்கர் விருது வென்றுள்ளார். இந்த 8 முறையும் சிறந்த உடை வடிவமைப்பாளருக்கான விருதை வென்றுள்ளார். தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் சிறந்த நடிகர் விருதை ஜெயித்தவர்கள் வரலாற்றில் 2 பேர் மட்டுமே. 1937 மற்றும் 1938 அகாடமி விருதுகளில் ஸ்பென்சர் ட்ரேசி வென்றார். 1993 பிலடெல்மியா மற்றும் 1994 ஃபாரஸ்ட் கம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் பிரிவில் டாம் ஹாங்ஸ் அகாடமி விருதை வென்றார். அகாடமி விருது ஜெயிப்பவர்களுக்கு 45 நொடிகள் மட்டுமே மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும். நேர எல்லையை கடந்தால் மைக்ரோஃபோனிக் ஒளி இணைப்பு துண்டிக்கப்படும். அகாடமி விருது வரலாற்று மேடையில் அதிக நேரம் பேசியவர் கிரீர் கார்சன். 1942 ஆண்டு சிறந்த நடிகை விருது வென்ற இவர் 6 நிமிடங்கள் உரையாற்றி இருக்கின்றார். அதன் பின்னரே விருதை ஏற்றுக்கொள்ளும் உரைக்கான நேர அளவு குறைக்கப்பட்டது. ஆஸ்கர் வரலாற்றில் 2 விருதுகள் வாங்கிய ஒரே இந்தியர் ஏஆர் ரஹ்மான் மட்டுமே. ஏஆர் ரஹ்மான் விருது வென்ற போது தமிழில் சில வார்த்தைகள் உதிர்த்தார். ஆஸ்கர் மேடையில் தமிழ் மொழி முதல் முறையாக ஒழித்தது. ஸ்லம்டாக் மில்லியனேர் என்ற திரைப்படத்திற்காக 2009 ஆண்டு 2 பிரிவுகளில் ரஹ்மான் இந்த விருதை வென்றார்.